ஒரு காட்டு அதிகாரிக்கு ரொம்பவே அழகான மக இருந்தாங்க ஒரு நாள் அவங்க வித்தியாசமான பட்டாம்பூச்சி ஒன்றை துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ள போயிடுறாங்க அங்கிருந்த சிங்கத்திற்கு அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை ஏற்படுது நேரா அந்த காட்டு அதிகாரி கிட்ட போய் உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குது சிங்கத்தை பார்த்து பயந்த காட்டு அதிகாரிக்கு ஒரு யோசனை தோணுச்சு உடனே அவர் சிங்கத்தை பார்த்து காட்டு ராஜா என்னுடைய மக ரொம்பவே பயந்த சுபாவம் உடையவ உங்களுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்துட்டு அவ பயப்பட மாட்டா அப்புறம் உங்களுக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றாரு அந்த பொண்ணு மேல ஏற்பட்ட பிரியத்தால சிங்கமும் அதுக்கு சம்மதிக்குது காட்டு அதிகாரி முதல்ல சிங்கத்தோட பற்களை பிடுங்குறாரு அதுக்கப்புறம் அதோட நகங்களை வெட்டி எடுக்கிறாரு பற்களே நகங்களே இழந்த சிங்கம் பலம் இழந்த ஆட்டுக்குட்டி போலவே இருந்தது உடனே அதிகாரி ஒரு தடி எடுத்து சிங்கத்தை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்பட்ட நஷ்டம் நமக்கு தாங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிங்கமும் தப்பிச்சுமா பொழிச்சுமான் அங்கிருந்து ஓடியே போயிடுது விடாமுயற்சி நம்ம வாழ்க்கையில நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் ஆனால் எந்த விஷயத்துக்காக நம்ம நேரத்தையும் முயற்சியும் செலவு செய்யறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அதை தான் இந்த கதையும் சொல்லுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேற ஒரு நல்ல நான் திரும்பி வருவேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து இருந்து விடைபெறுவது யாழிசை